ரைடர்ஸ் நான் உங்கள் சீனும் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க போகிறோம். கொடைக்கானல் வந்து நம்ம ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். மேலே போயிட்டு உடனே கீழே வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சா வரவங்க லைக் பண்ணிக்கோ, நம்ம சேனல் யாராவது பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் மோட்டோ லைனில் பார்க்கலாம். ரைடர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்துட்டோன்னா 8:30 மார்னிங் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா விளையாட நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரைடு போகிறது நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் எப்பயுமே. ஏன் இதில் எவ்வளோ லேட்டாக கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தூங்கிட்டேன். நான் வந்து ஆக்சுவலி எப்பயுமே நம்ம 5 மணிக்கு கிளம்புறது தான் பிளான் பண்ணேன். நான் நைட்டு வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு தான் வந்துருச்சேன். வந்துருச்சு கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்பி நம்ம இப்போ ஒரு 8:30 கிளம்பி கிளம்பிட்டோம். அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேப்பில் வந்து சொல்லியிருக்கு அப்படித்தான். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்ரு. கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து 120 கிலோமீட்ரு. நம்ம இப்போ எந்த வழியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, பறவை சமயநல்லூர். அங்கேருந்து நேரம் நம்ம நிலக்கோட்டை, நிலக்கோட்டைலேருந்து வத்தலைக்குண்டு. வத்தலைக்குண்டு எனக்கு வந்து வழி வந்து ஃபுல்லாக தெரியும். நான் அதுக்கு காலையிலே செக் பண்ணிட்டேன் மேப் போட்டு எவ்வளோ வருது என்னன்னு செக் பண்ணிட்டேன். வத்தலைக்குண்டுலேருந்து நம்ம மேப் போட்டு அப்படியே அங்கே போயிடலாம். வைகை டேம் வந்து வத்தலைக்குண்டு பக்கத்தில் தான் இருக்குது. வத்தலைக்குண்டுலேருந்து ஒரு 20 இல்லை 22 கிலோமீட்டர் சம்திங் வருது அங்கேருந்து. அது வத்தலைக்குண்டுலேருந்து அது 20 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம ரைட்டில் கட் பண்ணணும், லெஃப்ட்டில் கட் பண்ணணும் வைகை டேமுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வத்தலைக்குண்டு 5 கிலோமீட்டர் தானே நம்மளுக்கு வந்து கொடைக்கானல் போகிறதுக்கான வழி வந்துடும். நம்ம கொடைக்கானல் போகிறனால கொடைக்கானல் போகலாம். சப்போஸ் கொடைக்கானல் இல்லாமல் நேரம் நம்ம வைகை டேம் போகிறதா, வைகை டேமும் போய்க்கலாம். நம்ம வைகை டேம் வந்து முடிஞ்சால் விசிட் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். நான் கண்டிப்பாக முடியாது எப்படியும், ஏன்னா கொடைக்கானல் நம்ம போகிறது வந்து போயிட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம விசிட் பண்ண முடியாது. கொடைக்கானல் வைகை டேம் ட்ரிப்பை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். அதை வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பட்ஜெட் டூராக, பட்ஜெட் ட்ரிப்பாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்போடு நம்மகிட்ட இருந்த காசு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நீ அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம காசு வந்து ரெடி பண்ணணும். வேலைக்கு தான் கண்டிப்பாக போயாகணும். காலேஜ் வர லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 26-27 வந்து லீவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 1 week வந்து ஃப்ரீயாக தாங்க இருந்தேன். நான் வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் சப்போஸ் இல்லாட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வந்து லெஸ் ஆகாமல் ஒரே ஈக்குவல்லே வச்சுருந்துருக்கலாம். களியாக களியாக நம்ம அடுத்தது மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கலாம். ஏர்ன் பண்ண வேலைக்கு போ, ஏர்ன் பண்ண ரைட் பண்ண, திரும்ப ஏர்ன் பண்ண ரைட் பண்ண, அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்துருக்கலாம். நம்மளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது பெருசாக. இப்போ வந்து நம்ம நடுவில் ஒரு 1 week வந்து விட்டனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நீ திரும்ப நம்ம 2 week வந்து ரைட், 2 week வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு ஒரு 1 week வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டைம் வந்து டைம் கரெக்டாக இருக்கும், மணியும் கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி போயிட்டே இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். மேனேஜ் பண்ணல. எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ரைட் வந்து அடுத்து ஒரு 2 மந்த் இல்லை 1 மந்த் கரெக்டாக 1 மந்த் ஃப்ரீ விட்டு எடுத்து நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவோட கொடைக்கானல் ட்ரிப்போட முடிஞ்சு நீ எடுத்து ஒரு 1 week கழிச்சு தான் திரும்ப வரும். 1 week கழிச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம பறவையில் உள்ள அதிசயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம லோக்கலில் உள்ளது எங்கே நம்ம பிளாக் தண்டர் வந்து இதில் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் வந்து நம்ம எங்கேயும் விசிட் பண்ணியாச்சு. வெளியே போய் நம்ம விசிட் பண்ணிட்டோம். உள்ளே இருக்க நம்ம விசிட் பண்ணாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விசிட் பண்ண வேண்டிய இடம் வந்து இதாக தான் இருக்கும், அதிசயமாக தான் இருக்கும். அதிசயத்தை ஃபுல்லாக முடிச்சுக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போய்க்கலாம். அந்த ரைடு வந்து நம்மளுக்கு வந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்து நம்ம பெருசாக பிளான் பண்ணலாங்க. ஏற்கனவே நம்ம அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதிசயம் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து லேட்டாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஒரு 1 week 2 week கழிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஏன் நம்ம இப்போயே பண்ணுறோன்னு பார்த்து இப்போயே பண்ணலாம்னு பிளானில் இருந்து நான் வந்து முடிஞ்சோடனே ட்ரிப் முடிஞ்சோடனே ஏன் நம்ம இப்போயே பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு எனக்கு. இந்த கொடைக்கானல் ட்ரிப் வந்து நான் வந்து சோலோவாக தாங்க பண்ணுறேன் இப்போ வந்து. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து பெருசாக பிளான் எதுவும் பண்ணல இதுக்கு வந்து. திடீர்னு நைட்டு பிளான் பண்ணேன், காலைல எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டி கிளம்பி போயிட்டுருக்கேன். கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பறவை வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 108 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். பெட்ரோல் வந்து நம்ம ஒன்றில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டேங்க்கை ஃபில் பண்ணிட்டு அப்படியே நம்ம திரும்ப ரைடை கண்டினியூ பண்ணலாம். பறவை பக்கம் வர்றப்பெல்லாம் பெட்ரோல் போடுற ரெகுலர் பல்க் வந்து நம்மளுக்கு இருக்குது. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் செக்அப் பண்ணணும். பேக்கில் டயர் வேறு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஃபுல்லாக நம்ம இப்போ கொஞ்சம் மீடியமான லாங்கில் போகிறதுனால ஒன்றும் தெரியாது. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் என்னமோ ஆனாலும் ஆனது தான், இப்போ டயர் பஞ்சனாலும் ஆனது தான். காசு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் நான் கொண்டு போகிறேன். என்னமோ ஆச்சுன்னா சப்போஸ் எதுவுமே பண்ண முடியாது. இருக்கு காசு வச்சு வேலையை பற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு தான் நம்ம வரணும். வீட்டுக்கு வர வீட்டுக்கு கூட வர முடியுமா என்னன்னு தெரியலை. அவ்வளோ கம்மியாக தான் நான் கொண்டு போகிறேன். ஃபுல்லாக நான் கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பெட்ரோல் பல் பக்கத்தில் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். பெட்ரோலை போட்டு அப்படியே திரும்ப ரைடை கண்டினியூ பண்ணலாம். ரைடரை பெட்ரோல் வந்து அடித்தாச்சு, இப்போ வந்து ஏர் சகவும் பண்ணியாச்சு, நமக்கு வந்து கிளம்பலாம் வாங்க. அந்த க்ரீன் கலர் சாரி கட்டிருக்காங்கள ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து நம்மளவே ஆண்டு பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஏன் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெல்மெட் மாட்டினேன், ஹெல்மெட் மாட்டினுட்டு இந்த கேமராவும் பார்த்தாங்க. அது போக நான் கையை அசைச்சு அசைச்சு பேசிக்கிட்டே இருந்தேன் ஹெல்மெட்டை போட்டு. நானா என்னடா அந்த தம்பி அவனாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த அக்கா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அந்த அக்கா பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து வாய்ஸ் வந்து தனியாக தான் கொடுத்துட்ருக்கேன், இப்போ வந்து கொடுக்குறது வந்து தனியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது வந்து ஹெல்மெட் போட்டு மைக்கெலாம் ஃபிட் பண்ணி மைக்கில் தான் பேசிக்கிட்டே வந்தேன் அப்படியே. ஏன்னா ரெண்டு வேலையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கரெக்டாக கரெக்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டப் பண்ணணும், நம்ம வாய்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும், அது மாதிரி ரெண்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால கொஞ்சம் அப்படி கொடுத்தேன். ஏன் இப்போ திரும்ப நம்ம டப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மைக்கில் அதில் ப்ராப்ளம் இருக்குது போல். விண்டு நாய்ஸ் வந்து ஓவராக கேட்குது, லைட்டாக தான் நான் நாய்ஸ். நான் வந்து உள்ளே ஹெல்மெட் போட்டிருந்தப்போ எனக்கு வந்து அவ்வளோ காற்றுனா உள்ளே எதுவுமே வரல, ஆனால் இதில் வந்து நாய்ஸ் வந்து ஓவராக கேட்குது. இத்தனைக்கு அது மேலே பவுச்செலாம் போட்டு தான் இருந்துச்சு, அந்த இது ஒரு மாதிரி இது வரும் பார்த்தீங்களா, கவர் மாதிரி, அந்த கவர்லாம் போட்டு தான் இருந்துச்சு. அப்படியே நாய்ஸ் வந்து ஓவராக இருக்குது. நம்ம திரும்ப வந்து வேறு தான் வாங்கணும். ட்ரிப்பு நான் வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன். ஏன் ஜீரோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப் அண்ட் டவுன் எவ்வளோ வந்திருக்குது என்னன்னு சொல்லி கடைசியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எவ்வளோ வந்திருக்குது என்னான்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், எவ்வளோ மோசமாக சவுண்டு கேட்குது பாருங்களேன். அதை ஹெல்மெட் குளோ வச்சுருக்கனால அந்த எக்கோ மாதிரி இருக்கா என்னன்னே இதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமாக இருக்குதுங்க. சுத்தமாக புரியவே இல்லை. நான் வந்து ஒரு ஆசையாக வீடியோ பார்க்கலன்னு வந்தேன், பார்த்தா வீடியோ வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, ரொம்ப மோசமாக வந்து அமைஞ்சிருக்குது. வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எல்லா வீடியோக்கும் வந்து வீடியோ மட்டும் தனியாக ஷூட் பண்ணி தனியாக வந்து வாய்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து நம்ம இப்படி பண்ணுறாலும் வீடியோ ஒரு வீடியோ எடிட்டிங் ஓவராக இருக்குது, இப்படி பண்ணால் வீடியோ கம்மியாகிருந்து சொல்லிட்டு நம்ம இப்படி பழகலாம்னு சொல்லி பழக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் மோசமாக வந்து அமைஞ்சிருக்கு, சரி அதை விடுங்க, தலையெழுத்து அவ்வளோதான் அமைஞ்சிருச்சு. மைக் செட்டப் நம்ம வேறு வந்து வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். போயால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நம்ம போயால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்போ இருக்கு நம்மளுக்கு அதையும் சொல்கிறேன், மறக்காமல் ரிவ்யூ பண்ணுறேன் அந்த மைக்கை. நான் ரிவ்யூ பண்ண அதாவது அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், அதையும் பாருங்கள். கரெக்டாக நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாடிப்பட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:02, கரெக்டாக 9:02 ஆச்சு பாருங்கள். வாடிப்பட்டு வந்து ரீச் ஆயாச்சு இங்கேருந்து. அதுக்கடுத்து வந்து இதிலிருந்து கரெக்டாக நம்ம வாடிப்பட்டியிலேருந்து நிலக்கோடு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் வரும். கடந்த போர்டில் வந்து அதான் போட்டிருந்துச்சு, 9 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சுங்க. பாருங்கள் இந்த பெரியவர், அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு 50-52 வயசு இருக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கார் ரோட்டில். உண்மையிலே அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். அவர் உடம்புல உள்ள டிஷர்ட்டும் அந்த சாக்ஸும் ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு வேர்வையிலேயே, அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஓடிக்கிட்டு இருக்காரு. நான் வர்ற வழியில் ஒன்று வந்து பார்த்தேங்க, உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த சைட் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மலை வந்து வேறு லெவலில் தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே காட்டுறேன். இந்த தென்னந்தோப்பு வந்து மறைச்சிருந்துச்சு, இப்போ தெளிவாக தெரியுது. இங்கே பாருங்கள் அந்த மலையை எப்படி இருக்குன்னு. நம்ம அங்கே பார்த்த விட நல்லா தெரியுது. இந்த வெள்ளையே அவனுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் கை வைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்த. உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. கடல் அங்கேருந்து நம்மளுக்கு நிலக்கோட்டை எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, அதை விடுங்க, இங்கே பாருங்கள். நம்ம அங்கே பார்த்தோம்ல ஒருத்தர் வயசானவர், 52 வயசு இருக்கும், கான்ஃபிடென்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கான்னு அவர் பாருங்கள், இங்கே வந்துட்டாரு பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம் அங்கே, அவர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம். நம்ம வந்து இங்கே நின்று அதிகமாகலாம் நிற்கவே இல்லைங்க, கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஒரு டைம் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி வந்துச்சுல. அந்த ஷார்ட்ஸ் மட்டும் நான் மொபைலில் ஷூட் பண்ணது, அந்த மொபைலில் எடுத்து எத்தனை செகண்ட் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 செகண்ட் கூட வச்சுக்கோங்க நீங்கள், அவையிலேருந்து நம்ம நின்றுருப்போம். அதுக்குள்ளே அவர் வந்துட்டார் இங்கே பாருங்கள், கேட்டு போட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இதுக்குள்ளே நலக்கோட்டை வந்து போகணும், நலக்கோட்டை இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். கேட்டு போட்டிருக்காங்க, ட்ரெயின் வந்துருச்சுங்க அதுக்குள்ளே. இங்கே பாருங்கள், ட்ரெயின் போயிடுச்சு, நம்ம இன்னைக்கு கிளம்பிடலாம் அங்கேருந்து. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:50. இந்த
அங்கேருந்து நம்ம வத்தலக்குண்டு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு வந்து மொத்தம் 19 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. நம்ம நிலக்கோட்டைக்கு வந்து நிலக்கோட்டை ரொம்ப கம்மி தாங்க, அங்கேருந்து 7 கிலோமீட்ரு 8 கிலோமீட்டர் தான் வரும், சம்திங் எவ்வளோன்னு தெரில சரியாக எனக்கு. நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மொத்தம் 84 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. நம்ம வந்து 20 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கோங்க கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில். ஆமாம், ஹாஃப் அன் ஹவரில் 20 கிலோமீட்டர் வந்து கடந்திருக்கோம். நம்ம நீ இதுக்கடுத்து இன்னும் வந்து 84 கிலோமீட்டர் போகணும். கரெக்டாக 40 கிலோமீட்டர் வந்து நம்ம இது நார்மல் ரோட் ட்ராவல் வந்து 40 கிலோமீட்ரு, மீதம் 45 ஓ 46 கிலோமீட்டரோ ஹில்ஸ் ட்ராவல் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹில்ஸ்லேயே அவ்வளோ ட்ராவல் வருதுங்க. ஆமாம், கரெக்டாக இன்னும் 2.5 மணி நேரம் கரெக்டாக அங்கேருந்து கேடதும் திறந்துட்டாங்க, நம்ம கிளம்பியாச்சு. கரெக்டாக நம்ம ட்ரெயின் வந்துட்டு போயே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காதுங்க, ஒரு 3 நிமிஷம் கிட்ட தான் வீடியோ வந்து கட் பண்ணவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக 3 நிமிஷம் வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம், சும்மா அண்டுக்கிட்டே 3 நிமிஷம் வீடியோ நம்ம ப்ளே ஆகிருக்குது. அவள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் நம்மளை நிற்க வச்சுருக்காங்கன்னு. ட்ரெயின் போய் அந்த இடத்த விட்டு போய் அவ்வளோ நேரம் ஆச்சு, அவ்வளோ நேரம் கழிச்சு கேட்ட திறந்துருக்காங்க. அடுத்த ட்ரெயின் வந்திருக்கோம் நம்ம நினச்சிக்கோங்க, என்னான்னு தெரியலை அது நமக்கு சரியாக, இல்லை வேறு எதுவும் ரீசன் எதுவும் இருந்துச்சா என்னான்னு தெரியல. நம்ம கரெக்டாக இங்கேருந்து கிளம்பியாச்சு, நம்ம நேராக இதுக்கு தான் போக போகிறோம், கொடைக்கானல் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வைகை டேம் வந்து அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம் தான் போகணும். வைகை டேமும் போகிற இந்த சைடு போய் போகலாம் வைகை டேம் வந்து. ஆக்சுவலி நம்ம வைகை டேம் பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன், எனக்கு தெரில வந்து சரியாக. மேப்பில் நான் போட்ட வரைக்கும் இந்த பக்கம் போகிற மாதிரி தான் காட்டுச்சு, வைகை டேம் வந்து இந்த பக்கம் போகலாம்னு சொல்லி காமிச்சிச்சு. வைகை டேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து வைகை டேம் வந்து ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 26 ஓ 27 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரயில்வே கேட்லேருந்து 30 கிலோமீட்டர் ரவுண்டாக 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், 30 கிலோமீட்டர் தான் வரும். ஆக்சுவலி நம்ம அது வந்து இன்னொரு ட்ரிப் பண்ணலாம். நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளநாயகம் கிளம்பி வந்துடும், மேலே போய்ட்டு ஃபுல்லாக நம்ம வரும்போது ஒரு ஈவினிங் ஒரு 6 ஓ கிளாக் அந்த மாதிரி டயத்தில் இதுக்கு போயிருந்துருக்கலாம், வைகை டேம் போயிருந்துருக்கலாம். நம்மளுக்கு அந்த ஐடியாவே அந்த தாட்டே இல்லை ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு நம்ம கொடைக்கானல் போகிற தாட்டாக தான் இருந்துச்சு. நம்ம லேட்டாகவும் இறந்துருச்சிட்டோம், அதனால் நம்மளால் முடியலை. நீ அடுத்த ட்ரிப் வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம், அடுத்த ட்ரிப் வந்து நம்ம அதுக்கு இதுக்கு வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக. நம்ம அதிசயம், அதனால் அதிசயம் முடித்து அடுத்த உடனே நம்ம இந்த ட்ரிப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து வந்து நம்ம ஊட்டி ட்ரிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊட்டி ட்ரிப் வந்து கூடி சீக்கிரம் வந்துடும். ஊட்டி வந்து ஒரு 2 டேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊட்டி போயிட்டு ஊட்டிக்கு கீழே அப்படியே பிளாக் தண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி, அடுத்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதை முடித்தோடனே தாங்க அடுத்த ட்ரிப் வந்து ஊட்டி தாங்க நம்மளுக்கு. நான் கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டேன், அது வந்து கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மந்த்துக்குள்ளேயே ஒரு 2 ட்ரிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்த்தில் நம்ம இந்த வீடியோ இதுக்கு அடுத்து 2 ட்ரிப் பண்ணுற மாதிரி இருக்கும், 3 ட்ரிப் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம். அதெல்லாம் தனியாக அவங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அதை ஃபுல்லாக பதிவுன்றேன். இந்த பக்கம் ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது, ஏன்னா கொஞ்சம் வேலை பார்க்காம வச்சுருக்காங்க ரோடை ஃபுல்லாக. ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பள்ளமாக இருக்குது, ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு இது பண்ணியிருக்காங்க, அதுவே கொஞ்சம் உங்களுக்கு மேடு இதாக தான் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து வந்து 85 கிலோமீட்ரு போட்டிருக்காங்க அந்த போர்டில் வந்து, அதான் போட்டிருந்தாங்க 85 கிலோமீட்டர்னு. நம்ம வந்து கரெக்டாக இது வந்து ரீச் ஆகிட்டோம், நல்லக்கோட்டை தாண்டி ரீச் ஆகிட்டோம். நல்லக்கோட்டை இது பண்ணியிருக்கேன், நல்லா உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் நான், இதுக்கடுத்து பாருங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். நான் வந்து 2 மிஸ்டேக் வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து மைக் செட்டப் சரியில்லை. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நம்ம ஆங்கிள் கரெக்டாக செட் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஆங்கிள் கரெக்டாக வீடியோ செட் பண்ணி வச்சுருப்பேன், ஃபுல்லாக ரோட் கவர் ஆகிறவங்க செட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக நம்ம நடுவில் ஒருத்தர் நிப்பாட்டி பேட்டரி சேஞ்ச் பண்ணோம், கேமராவில் பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதில் பா இது வந்து வீடியோ வந்து நிலக்கோட்டைலாம் கட் ஆயிடுச்சு, நிலக்கோட்டை சீசன் நிலக்கோட்டை வந்ததெல்லாம் வந்து இதெல்லாம் கட் ஆயிடுச்சு, வீடியோ வந்து எடுக்கலை. அதெல்லாம் பேட்டரி வந்து ஆஃப் ஆயிடுச்சு, மொபைல் இது வந்து கேமரா வந்து ஆஃப் ஆன ஒட்டியும் உங்களுக்கு தெரியலை. அதுவும் அதுக்கு எதிர்த்து நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்கானே இருக்கும்போது மொபைல் ஆஃபில் இருந்துச்சு. திரும்ப பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது ஆங்கிள் கரெக்டாக செட் பண்ணல. நம்மளுக்கு இங்கேருந்து மேலே ஹில்ஸ் ஏறு ஃபுல்லாக இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே நம்ம இதில் ஃபுல்லாக சார்ஜே நிற்க மாட்டேங்குது, ஒரு 1 ஹவர்ஸ் 1.5 ஹவர் தான் நிற்கிது, அது கூட நிற்க மாட்டேங்குது. 4K போட எடுக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வருதா என்னான்னு தெரியல. ஆமாம், அப்படி தான் மேபி இருக்கலாம் அப்படி தான். ஏன்னா 4K எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஓவராக எப்படி சொல்கிறது, ஓவராக ஒர்க் பண்ணும் கேமரா வந்து 4K, அதனால் சார்ஜ் வந்து சீக்கிரம் லோவாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம இதுக்காண்டி ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன் நான், அந்த பிளான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. நம்ம கேமராவில் வந்து நம்ம ஒரு இது ஒரு சார்ஜ் பண்ணுற மாதிரி டேட்டா கேபிள் ஒரு ஸ்பெசிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டேட்டா கேபிளும் ஒரு பவர் பேங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். நம்ம வீடியோ எடுக்க போகும்போது எல்லாமே மைக் செட்டப் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, மைக் செட்டப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துலேயே சார்ஜ் போடுறது இருக்கும், அதில் சார்ஜ் நம்ம அதை மாட்டி பவர் பேங்க் வந்து துணிடலாம்.
அது பாட்டில் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கணும், மோட்டில் வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்கலாம் டக்குன்னு. ஆனால் சீக்கிரம் வந்து பேட்டரி போயிடும், பேட்டரி ஆமாம் சீக்கிரம் பேட்டரி போயிடும். ஏன்னா பேட்டரி வந்து 24 சார்ஜ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் இப்போ சீக்கிரம் பேட்டரி போயிடும். பேட்டரி போகிறனால கவலை இல்லை, பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு நம்மளுக்கு சித்த வரணும், ஒரு பேட்டரி வந்து உழைக்கும். அதனால் 2-3 மாதம்ன்ற நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, மாற்றிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு விடாமல் வீடியோ ஷூட் பண்ணலாம்ல, அதை பாருங்கள், அதையும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக. நம்ம வந்து அதிகமாக ஷூட் பண்ண போகிறதும் கிடையாது, மீடியமான லெவல் தான் வந்து. மோட்டோ வ்ளாகிங் மட்டும் தான் கேமராவில் யூஸ் பண்ணுவேன், மற்ற எல்லாமே மொபைலில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லா வீடியோமே மொபைல்லே பார்த்துக்கிறேன். மோட்டோ வ்ளாகிங் மட்டும் தான் மொபைலில் பண்ண முடியாது, அதனால் மோட்டோ வ்ளாகிங் மட்டும் நம்ம மொபைலில் பண்ணிட்டு இதில் கேமராவில் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட கேமரா வந்து நம்ம ஒரு ரைடு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2-3 ஹவர் அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும் கேமரா வந்து. மித்தடையும் யூஸ் பண்ண மாட்டோம், மித்தடையும் அவ்வளோ தான் பேக் பண்ணி உள்ளே வச்சுருவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். அடுத்து வந்து அடுத்த ஃபுல்லாக நம்மளுக்கு மொபைல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல்னால சீக்கிரம் நிற்க மாட்டேங்குது சார்ஜ் அதுலேயும். அதுக்காண்டி கண்டிப்பாக அதுக்கு ஒரு பவர் பேங்க் வாங்கி ஆகணும். ஒரு பவர் பேங்க் நல்லா வாட்ஸ் கூட பவர் பேங்க் வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து எதுக்காண்டி நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து எடுக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒழுங்க சரியாக பார்க்கல பார்த்தீங்களா, ஆங்கிள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. எனக்கு வந்து அந்த நாவும் இல்லை, நம்ம வந்து இப்போ எங்கனக்குள்ளே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் கீழே தாங்க இருக்கிறோம், ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. இதுக்கடுத்து செக் போஸ்ட் ஒரு இங்கேருந்து நல்லா ஒரு 1 கிலோமீட்டர் தானே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்லேருந்து அப்படியே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்தேங்க நான் இந்த இடத்துல ஃபுல்லாக இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம நீ ஏற ஹில்ஸ் ஏற போகிறோம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருந்தேன் ஃபுல்லாகவே. அந்த 60 நாள் நான் அந்த இதை நினச்சி கூட பார்க்கல. நம்ம வந்து கொஞ்சமாக தான் அதை கற்றுக்கிற முடியும் ஃபுல்லாக, எடுத்தோன்னே மேலே எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அடிபட்டு தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக பதவின்றோம், அப்படி போகப்போ கொஞ்சமாக பழகிக்கலாங்க எல்லாம் ஃபுல்லாக. நம்ம கரெக்டாக இப்போ எங்கனக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரில, ஆனால் அந்த ஊர் உண்மையிலே வேறு லெவலில் தான் அங்கே இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த ஊர் ஃபுல்லாகவே. கிளைமேட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இதில் ஃபுல்லாக, ஆனால் வெயில் வந்து சுத்தம் இல்லைங்க. நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி சில்னஸும் அந்த வெயிலும் கலந்தடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெயில் அடிக்குது ஆனால் சுத்தமாக அந்த வெயில் அடிக்கிற ஃபீலே இல்லாத மாதிரி இருந்துச்சு. வெயிலே அந்த ஒரு குளிர்ச்சி தன்மை தெரியுது நம்மளுக்கு. மழை பெஞ்சு முடிச்சுனா வெயில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஊரில் ஃபுல்லாகவே. அப்படி இருந்துச்சு. நம்ம ஏற ஏற என்ன எப்படி இருக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இங்கேருந்து பார்க்க செக் போஸ்ட் வந்து தெரியுது, நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது யாரோ ஒரு ஆள் இல்லை, ஆனால் கண்டிப்பாக யாரும் இல்லை. ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருக்காரு, இருங்க ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு கார் ஒன்று வருது, எங்க பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக. எதுவுமே அவங்களை பார்க்கக்கூட இல்லை. ஒரு பாட்டில் மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்காரு, நம்மால் நம்ம வந்துட்டோங்க, எதுவுமே பண்ணலைங்க. நான் நினச்சதானே வேறு மாதிரி நினச்சேன், செக் பண்ணுவாங்க வண்டி ஃபுல்லாக என்னென்ன இருக்குல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே பண்ணல. நம்ம வார்டில் போயிட்டுருக்கோம் அசால்ட்டாக, பரவாயில்லைங்க. லைசன்ஸ் இல்லைனா கூட கவலையே இல்லைங்க, லைசன்ஸ் இல்லாமல் கூட வந்துடலாங்க. நான் லைசன்ஸ் இல்லாமல் தான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், லைசன்ஸ் இல்லை நம்மளால் எங்கேயும் போக முடியாது, கொடைக்கானல் சத்தியமாக ஏறவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எதுவுமே கேட்கல, உண்மையிலே பரவாயில்ல, சூப்பர் தான். ஆனால் எப்போயாவது ஒரு டைம் செக் பண்ணுவாங்க நினைக்கிறேன், எல்லா டைம் இப்படியே இருக்க மாட்டாங்கல்ல, ஏதாவது ஒரு டைம் தான் செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு, இங்கேருந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு பாருங்கள். இங்கேருந்து பார்க்க நம்மளுக்கு வியூ வந்து நம்ம வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் கூட முழுசாக மேலே ஏறலை, அதுக்குள்ளேயே வியூ பார்க்க உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், லைட்டாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஆனால் காட்டுறேன் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது காட்டினாலும். ஏன்னா நான் ஆங்கிள் சரி செட் பண்ணலையா, அதனால் ஒன்றும் தெரியல. நான் காட்டுற மாதிரி தான் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள், லைட் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, நான் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நம்மளுக்கு வியூ வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு. பாய்ஸ் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது காய்ஸ், அது பேர் எனக்கு தெரியல சரியான டேம்னு. நம்ம முடிஞ்சால் டயர் தான் அங்கே போகலாம். அங்கே பாருங்கள் வியூ எப்படி தெரியுதுன்னு, வேறு லெவலில் இருக்குது. அதுதான் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக. ஆனால் அப்படி பார்க்குறதுக்கு வந்து உண்மையில் இந்த க்ளவுடாக இருக்குது கைஸ், ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஆகி ஃபுல்லாக அப்படி புகையாக தெரியுது. இங்கேருந்து கந்த திருதி ஃபுல்லாக வைகை டேம் இங்கேருந்து தெரியலண்ணா, இது என்ன டேம்னு தெரில. நம்ம சாத்த இது மாதிரி இருக்குது பாருங்களே, சாத்தியார் டேம் இப்படி தான் கைஸ் இருந்துச்சு. இதே மாதிரி தான் சாத்தியார் டேம் வந்துருந்துச்சு, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஒரு சின்ன சின்ன இது மட்டும் அந்த இதுக்கு தெரியுது பாருங்கள், கரெக்டாக அங்கேனக்குள்ள அதில் தெரியுதா, அது மட்டும்தான் கைஸ் நம்மளுக்கு. அங்கேயும் அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க நம்ம. இப்போ அடுத்து நம்ம இப்போ மேலே ஏறலாம் வாங்க. மேலே போக போக கொஞ்சமாக கூலிங் வந்து கொஞ்சமாக லைட் லைட்டாக தெரியுது, ஃபீல் ஆகுதுங்க. இப்போவே நம்மளுக்கு கொஞ்சமாக அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி கூலிங் ஏறுது. கைஸ் நான் வியூ பார்த்துட்டே வந்தேன் இங்கேருந்து, நம்ம லைட்டு வண்டியில் எப்படி ரன்னிங்லேயே வியூ பார்த்துட்டே வந்தேன். ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருக்கு வண்டி நின்று பாட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
இங்கேருந்து பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக தெரியுது மட்டும் பாருங்கள். இருங்க அப்படியே இருங்க, ஏறிக்கிறேன். எல்லாம் நல்லா ஹைட்டானதில் இருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும் பார்க்குறதுக்கு. நான் மொபைல்லேயே ஷூட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அங்கே ஒரு பஸ் ஒன்று போகுது பாருங்கள். கைஸ் அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அது ஃபால்ஸ் ஆனான்னு தெரில, அது எப்படி வருது பாருங்கள். தண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன், இருங்க பாருங்கள். அதை எப்படி வருது பார்த்தீங்களா, தண்ணி மேலே இருந்து மழை பெஞ்ச தண்ணியானான்னு தெரியலை. இது ஃபுல்லாக நேரம் நம்ம இதுக்கு தான் கைஸ் போகுது, அந்த பாதை ஃபுல்லாக அப்படியே அங்கேருந்து இந்த டேம். நான் ஒரு டேம் ஒன்று காமிச்சேன்ல உங்களுக்கு, அந்த டேமுக்கு தான் கைஸ் போகுது. இந்த அந்த இருக்குது பாருங்கள், அதுக்கு பாதை தண்ணி போகிற பாதை தெரியுதா. இதுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து டேமுக்கு போயிடுது கைஸ். அங்கே மேலே இருந்து வந்து அப்படியே அங்கேருந்து அப்படி இப்படி போய் இந்த இதில் போயிருது கைஸ். டேமுக்கு போயிருது அப்படியே, அது மட்டும் அப்படியே பாதை மாதிரி ஆயிடுச்சு கைஸ் ஃபுல்லாக. ஸோ கைஸ் நம்ம கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ ஏன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் இல்லை, ஃபுல்லாக திரும்பி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பேட்டரி தான் நம்ம பேக்கப் இருக்குது, அது மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம போட்டாச்சு, இங்கே நம்ம செக் போஸ்ட் மாதிரி நம்ம ஒதுக்குது கைஸ். மதுரை லேக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது நான் உங்களுக்கு லேக்கை காட்டுறேன் எங்கே இருக்கு என்னன்னு.